வெள்ளரி மோர் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஸோ இதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு கால் வெள்ளரிக்காவை நான் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இந்த வெள்ளரிக்காக வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வேகட்டும். இன்னொரு சைடில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது மொத்தமாக 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி, கூடவே 1/3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், வீட்டிலே செஞ்ச தயிர் ஆட் பண்ணியிருந்தோம், அதையும் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெள்ளரிக்காய் வெந்ததுமே இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததும் ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி அதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி. செம்மையாக இருக்கும் ரைஸ் கூட சாப்பிடும்போது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது கூடவே ஒரு பொரியலையும் அப்பளமும் அப்புறம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் ஹெவன்லி ஃபீலாக இருக்கும். தேங்க்யூ.